நான் சத்யா. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய மணி அட்ராக்ஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு ஆன்ஷியன் மெத்தட், பட் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். யாரெல்லாம் வந்துட்டு பணம் வந்துட்டு அதிகமாக சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான். அப்பேற்பட்ட அந்த பணத்தை எப்பவுமே நீங்கள் ஈர்த்துக்கிட்டே இருக்க இந்த டெக்னிக்கை ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாவே பணம் வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த மணி அட்ராக்ஷன் மெத்தடுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் கண்டெய்னர், டிரான்ஸ்பரண்ட் மிரர் கிளாஸ் கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னர் வந்து டிசைனோ பூவோ பிரிண்டோ எதுவுமே இருக்கக்கூடாது, பிளெயின் கண்டெய்னராக தான் இருக்கணும். இப்போது கண்டிப்பாக அதுக்கு லிட் இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது எப்படி வந்து பிளெயின் கிளாஸ் இருப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கண்டெய்னராக எடுத்துக்கணும் வித் லிட்டோட. நெக்ஸ்ட் வந்துட்டு கல்லுப்பு வேணும், அடுத்தது பசம்பு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபா நோட்டு, ஓகேவா? அது 100 ருபீஸாக இருக்கலாம், அல்லது 500 இருக்கலாம், 200 இருக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, ஆனால் ஒரு நோட்டு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த டெக்னிக்கை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம், பட் ஈவினிங் சூரியன் அஸ்தமான ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து செஞ்சுருக்கணும், ஓகேவா? அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், இப்போது பணத்தை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாவே சில மூலிகைலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த வசம்பு, பச்சை கற்பூரம், இதெல்லாம் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த பவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசம்புக்கு வந்துட்டு இயற்கையாகவே அதாவது நேர்மறை ஆற்றல் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பவரான இந்த வசம்பை நம்மளோட வீட்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் வைக்கும்போது பண வரவையும் அதிகரிக்க முடியும். அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நேர்மறை ஆற்றலை வந்துட்டு அதிகமாக அதிகரிக்க செய்யுமா. இந்த வசம்பு வந்துட்டு பல விதத்தில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் தான். சில பேர் வந்துட்டு இது கடையில் போய் வசம்புன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசம்பு வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 6 மேலே வசம்பு அப்படின்னு இந்த பொருள் பேரை சொன்னோம் அப்படின்னா இதோட சக்தி வந்து அதுலேருந்து போயிடுமா. ஸோ அதனால இதை வந்துட்டு பெயர் சொல்லாதது அப்படின்னு தான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வசம்பு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்து கூட நீங்கள் பணம் வச்சுட்டுருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிங்கன்னா கூட திரும்ப திரும்ப உங்கள் பர்ஸில் வந்துட்டு அதிகமான பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் உங்களோட பர்ஸில் ஃபுல் பண்ணுவீங்க. சரி, இந்த டெக்னிக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் கண்டெய்னர் சொன்னலையா, அந்த கிளாஸ் கண்டெய்னரை வந்துட்டு நீங்கள் லிட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹாஃப் பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு கல்லுப்பை நிறைக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு ஒரு பீஸ் ஆஃப் வசம்பு எடுத்து நீங்கள் ஒரு நோட் எடுத்துக்க சொன்னல பணம், அதை வந்துட்டு அந்த வசம்பை சுற்றி ரோல் பண்ணணும், சுத்திடணும். சுத்திட்டு ஏதாவது க்ரீன் கலர் த்ரெட்டு இல்லை எல்லோ கலர் த்ரெட்டு போட்டு அந்த வசம்பையும் அந்த பணத்தையும் போட்டு கட்டிடணும். கட்டிட்டு நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி, இப்போ யாராவது கடன் பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா என்னோட கடன்லாம் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரபஞ்ச சக்திக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு, அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு, இன்னும் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பணம் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிட்டு 3 நன்றி சொல்லி இந்த வசம்பை வந்துட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த கல்லுப்பு இருக்குல்ல அதில் சென்ட்ரல் பிளேஸில் நீங்கள் நல்லா அதை சொருவி விட்டுறணும், ஓகேவா? அதுக்கு பிறகு இதுக்கு லிட்டு போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே கேஷ் வைப்பீங்களோ, அது கபோர்டாக இருக்கலாம் பீரோவாக இருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சிடணும். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வச்சுருக்கீங்க ஆனால் இதை எடுத்து செலவு பண்ண போகிறீங்க அந்த பணத்தை அப்படின்னா, பணத்தை எடுக்கும்போது இந்த கிளாஸ் கண்டெய்னரை எந்த காரணத்து கொண்டு பார்க்கவே கூடாது. பணம் வந்து கொண்டாந்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், எடுக்கும்போது அதை பார்க்காம நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இதை எப்போ மறுபடியும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 6 வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த கண்டெய்னரில் இருக்கிற அந்த கல்லுப்பை வந்துட்டு ஒரு பவுலில் கொட்டி நீங்கள் தண்ணி ஊற்றி டிசால்வ் பண்ணி ஏதாவது ஒரு மரத்தில் ஊற்றிடலாம், அல்லது நீங்கள் ஓடுற தண்ணியில் கூட அந்த கல்லுப்பை விட்டுறலாம். இதில் இருக்கிற அந்த வசம்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வசம்பை மட்டும் எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல, இப்போ நம்ம செடி வைக்கும்போது குழி பறிப்போம்ல, அந்த மாதிரி குழி பறித்து இந்த பூமியில் தான் கண்டிப்பாக இதை வச்சு க்ளோஸ் பண்ணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் இதை பண்ணும்போது புது வசம்பு தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பணத்தை அதிகப்படியாக நீங்கள் ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் போதும் போதும்னு நினைக்கிற அளவுக்கு பணம் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நம்பிக்கை உள்ளவங்க இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, நன்மை பெறுங்க, நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.